ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு பர்வீன் கிச்சன். நம்முடைய பர்வீன் கிச்சனில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்குறோன்னு சொன்னால், பலாப்பழத்தில் உள்ள பூஞ்சை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பலாப்பழம் நீங்கள் ஒத்த சொல்லையாக சிங்கிளாக நீங்கள் கடையில் வாங்கினீங்கன்னு சொன்னால் அந்த பூஞ்சையை நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா சுத்தம் செய்து கிளீன் பண்ணி தான் வச்சு விற்குவாங்க. அதே நம்ம முழு பழமாக வாங்கும்போது அந்த பூஞ்சை நிறைய இருக்கும் நடுவில். அந்த பூஞ்சையில் இருந்து தான் அந்த பழ ஒவ்வொரு சுளையாக நம்ம அதை சேர்த்து எடுப்போம் இல்லையா. அந்த புஞ்சையை வச்சு நம்ம என்ன செய்யலாம், அது எந்த அளவுக்கு பயன்பெறுது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். குப்பையை கூட பயனுள்ளதாக ஆக்கக்கூடிய இந்த காலத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் கூட தூரப்போடாமல் எப்படியெல்லாம் நம்ம பயனாக சமைச்சு சாப்பிட முடியும் அப்படிங்கிறத பற்றி நான் காட்ட போகிறேன். பாருங்கள், இந்த பலாப்பழத்தில் வந்து இந்த பூஞ்சை இருக்குது. பாருங்கள், இதை பாருங்கள், எப்படி நூல் மாதிரியான பூஞ்சை அதில் ஒட்டியிருக்கோம் பார்த்துக்காங்க. அதை நம்ம இப்படி பிச்சு எடுப்போம். இதே முழு பழமாக இருந்ததுன்னு சொன்னால் நடுவில் நிறைய இருக்கும். இந்த பாருங்கள், இதெல்லாம் நீக்கிட்டு தான் இந்த பழத்தை நம்ம எடுத்து சாப்பிடுவோம் இல்லையா. அதே முழு பழத்தில் பார்த்தீங்கன்னா இதோட அட்டாச்சாக நிறைய கொச்ச 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 கொச்சன்னு இருக்கும். இந்த பாருங்கள், ஒவ்வொரு பழத்துலேயும் அந்த பூஞ்சைகள் இருக்கும். அது எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த பாருங்கள், இதுதான் அந்த பூஞ்சை. பலாப்பழத்தில் உள்ள பூஞ்சை இதுதான். இந்த பூஞ்சையை எடுத்து நம்ம அப்படியே காய வச்சுருவோம். இதில் என்ன செஞ்சு சாப்பிடலாம், அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காட்டுறேன். பாருங்கள், இது வந்து ஒரு இனிப்புத்தன்மையோடு இருக்கும். அதாவது பழத்தில் மட்டும் இனிப்பு இல்லை, அது நடுவில் இருக்கக்கூடிய இந்த பூஞ்சையிலையும் அந்த பழத்தில் இருக்கக்கூடிய அதே ஸ்வீட்டு இதுலேயும் இருக்கும். இனிப்புத்தன்மை வந்து அப்படியே இருக்கும் பார்த்துக்காங்க. இதை நல்ல ஒரு சில்வர் பிளேட்டில் அப்படியே எடுத்து நல்லா உலர்த்தி வெயிலில் காய வைங்க. மேலே ஒரு கூடையோ இல்லாட்டி துணியோ வச்சு கட்டி ஈயோ கொசுவோ உட்காராத அளவுக்கு சுத்தமான வகையில் இதை நல்லா காய வச்சு எடுங்க. இந்த பூஞ்சையை காய வச்சு எடுப்போம். அது எப்படி எப்படி பயன்படுத்தலாங்கிறத காட்டுறேன். நல்ல சுல்லுன்னு வெயிலில் மொட்டை மாடியில் பாருங்கள், ஒரு அலுமினிய பிளேட்டில் நான் துணி போட்டு மூடி இதை காய வச்சுருக்கேன். எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். பாருங்கள், காஞ்சதுக்கப்புறம் அந்த பூஞ்சை எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம இந்த உருளைக்கிழங்கு சிப்ஸு வாங்குவோம், அப்புறம் ஆல்வெளி கிழங்குல வந்து சிப்ஸ் வாங்குவோம் பார்த்திங்களா, அதுக்கு எப்படி செதுக்கியிருப்பாங்க அந்த மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த பூஞ்சை நல்லா காஞ்சிருச்சு. இது எப்படி காஞ்சிருக்கு பாருங்கள், எப்படி இருக்கு பாருங்கள். நான் அடுப்பை பொருத்தி ஒரு வறுக்கிற சட்டியில் எண்ணெயை ஊற்றி காய வச்சுருக்கேன். ஒரு மிதமான அளவு சூடு அளவுக்கு இதை காய வச்சுருக்கேன். அந்த காய வச்சுருக்க எண்ணெயில் இங்கே பாருங்கள், காய வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த பூஞ்சையை அதில் எடுத்து போடலாம். அதிகப்படியான ஹீட் இருக்கக்கூடாது எண்ணெய், ஒரு மிதமான சூடு இருந்தால் போதும். அந்த மாதிரி அதிகப்படி எண்ணெய் ஊற்றியும் பொரிக்காதுங்க. ஏன்னா இது ஒரு விதமான வாசத்தன்மை உள்ளது இல்லையா, அதனால் இதை அடுத்த இதுக்கு பயன்படுத்தும் போது வாசனை வரும். பாருங்கள், போட்ட உடனே ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், போட்ட உடனே வறுத்துரும் பார்த்துக்கோங்க. போட்ட உடனே கலர் ஆயிடுச்சு பாருங்கள். அதனால் எண்ணெய் வந்து அதிகப்படியான சூடு இல்லாத அளவு பார்த்துக்கோங்க. லேசான சூட்டில் போட்டு பொரிச்சு எடுத்தால் போதும். போட்டு காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், இந்த ஒரு கையளவு கல் இருக்கேன் பூஞ்சையை. போட்ட உடனே கலர் வந்துடும் பார்த்துக்காங்க. அதனால் அடுப்பை சிம்மிலே வைங்க போகிறோம். அதிகப்படி கரிஞ்சிடக்கூடாது, அதிகப்படி வெள்ளை கலராகவும் எடுத்துடக்கூடாது. ஒரு பொன் முறுவல் கலரில் எடுக்கணும் போதும். அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். பாருங்கள், இந்த கலரில் எடுத்தால் போதும். பாருங்கள், பொரிஞ்சது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு.
பிரிஞ்சது எப்படி இருக்கு பாருங்க. நல்லா முறுமுறுன்னு சிப்ஸ் மாதிரி இருக்கும் பார்த்துக்காங்க. சாப்பிட்றதுக்கு நம்ம பொறிச்சு வச்சுருக்கோம், நல்லா பொறி பொறியாக பொறிச்சு வச்சுருக்கோம். பலாப்பழம் புஞ்சை வடகம் ரெடி. இதுக்கு ஒரு ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் போடலாம். உப்பு கொஞ்சம் போட்டுக்கொள்ளலாம். இதை நல்லா உப்பும் மிளகாய்த்தூளும் அதில் படுற மாதிரி விரவி வைத்துக்கொள்ளுங்க. சாம்பார் சாதத்துக்கு தொட்டுக்கொள்ளலாம், சிப்ஸ் மாதிரி சாப்பிடலாம். மிகவும் ருசியாக இருக்கும். வித்தியாசமான எளிமையான ஒரு பொருள் இது. நீங்கள் செஞ்சு பாருங்கள். பலாப்பழம் புஞ்சை வடகம் ரெடி. செய்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பர்வின் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.